சிறுவர்களோட உள்ளம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. நாங்கள் காரில் விண்ட்ஸ்க்ரீனுக்கு தானே காரில் முன்னுக்குள்ளே கண்ணாடி, அது மாதிரி இப்படி ஒரு கண்ணாடி. அதில் ஒரு கல் பட்டால் என்ன செய்யும்? கண்ணாடியில் கண்ணாடியில் ஒரு கல் ஒன்று பட்டுச்சுன்னா அப்படியே அந்த விண்ட்ஸ்க்ரீன் அப்படி க்ராக் ஆகி இப்படி வெடிச்சு போகும். அது மாதிரி பிள்ளைகளில் உள்ளம் ஒரு கண்ணாடி. அதில் நாங்கள் பேரண்ட்ஸ், நாங்கள் டீச்சர்ஸ் எந்த நாளும் கல்லில் எரிஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம். ஐ எம் டெலிங் யூ, வி ஆர் டூயிங் தட். நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவங்களோட அந்த உள்ளம் எந்த நாளும் க்ராக் ஆகிக்கொண்டே வருது. இப்போ நீங்கள் ஆக்களெல்லாம் விற்கிறாங்க, ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பிள்ளை பிளேட்டு போட்டுட்டு உடைச்சிட்டுது, அரைகிறீங்க பிள்ளைக்கு அந்த க்ராக் விழுந்துட்டுது. உங்களுக்கு அரைஞ்சா எப்படி? ஒரு கல்யாண வீட்டில் எல்லாரையும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு எப்படி ஒரு ஆத்திரமும் ஒரு இதுவும் வரும்? அது மாதிரி அந்த பிள்ளைக்கு வரும். ஆனால் பிள்ளைக்கு சொன்னு சொல்லலாம், ஏன்னா சின்ன பிள்ளை கதைக்கலாம் பேசலாம் அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த க்ராக், அந்த வெடிப்பு விழுந்துடும். அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு விசாரித்து பார்த்தா அவங்களோட லைஃப்பில் நிறைய, அதாவது ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை பிடிக்கிற, பிள்ளையை வச்சுக்கொண்டு சண்டை பிடிக்கிற, அதே நேரம் பாப்பாக்கும் பிள்ளையோட வளர்ச்சியில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், நான் அதுக்கு தான் நான் இந்த சம்பவத்தை சொன்னேன். ஒரு இடத்துல சொல்கிறார், டாக்டர் நான் தொலை போனேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுவான், என்ன தொலை ஒழுங்க நிம்மதியாக தொலை விட மாட்டானே என்று சொன்னார். என்ன செய்கிறான்? தொலை போனால் வந்து முதுகில் கட்டுறான். நான் வெளியில் போட்டு போட்டு கதவை லொக் பண்ணி போட்டு தொழுகிறேன். வல்லாஹி ஐ எம் நாட் டெல்லிங், வல்லாஹி நான் சொல்கிறேன். இதே வசனம் அவர் சொன்னார். இவ்வளவுக்கும் அவர் ஒரு தாயி, அவர் இஸ்லாம் படித்த மனுஷன். இஸ்லாம் படித்தேன்னா அவர் ஒரு தாயி, அவர் இஸ்லாம் தனக்கு தெரியும்னு நினச்சி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் பிள்ளைய என்ன பிள்ளை வந்து முதுகில் ஏறுறான்னு சொல்லி வெளியில் லாக் பண்ணி போட்டு அழுவானான் வெளியில் இருந்து கொண்டு, இவர் உழுக்குன்னு தொழுவாராம். பாருங்க, இதா ரசூல்லாட முன் மாதிரி, ரைட்? இப்படியா பிள்ளைக்கும் பாப்பாக்கும் உள்ள உறவு? இன்றைக்கு இன்னும் சில இடத்துல பிள்ளைகளை வந்து நாங்கள் எப்படி பிரித்து வச்சுக்கிறோம்னு சொன்னால், சில பள்ளிகளில் பார்க்குறோம். நான் பல இடத்துல சொல்லிக்கிறேன், நான் திரும்பவும் ஓப்பனாக பப்ளிக்காக நான் சொல்கிறதுக்கு நான் விருப்பம் என்னன்னு சொன்னால், இந்த நிலைமை மாறணுமனத்துக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ரசூல்லா இப்போ வாழ்றேன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ ரசூல்லா வாழ்ந்தாருன்னு சொன்னால் பள்ளிக்கு அவருக்கு போயிடலாது, அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஓப்பனாக பப்ளிக்காக சொல்கிறேன், ஏன்னா இந்த நிலைமை மாறணுமனத்துக்காக. ரசூல்லா இப்போ வாழ்ந்து கொண்டிருந்தால் பள்ளிக்கு போக இயலாது. ஏன் தெரியுமா? அந்த பள்ளியில் போர்டுன்னு போட்டிக்கிறாங்க, சின்ன பிள்ளையில கூட்டிக்கு வராதிங்க. இப்போ ரசூல்லா தோளில் இமாமா ரலி அல்லாஹுனோட வாராரு வச்சுக்கோங்க, அப்போ போர்டை பார்த்தா சின்ன பிள்ளையில கூட்டி வரையில, அப்போ அவர் ரிட்டர்ன் போகணும். இதுதான் எங்களோட சமூகத்தில் நிலைமை இன்றைக்கு பிள்ளைகளோட. ஏன்னா பிள்ளைகளை அப்படி பிரித்து வச்சு இவங்க நினைக்கிறாங்க, பிள்ளை வேற, தொழுகை வேற, வாழ்க்கை வேற. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இஸ் எல்லாமே இஸ்லாம் தான். நீங்கள் பிள்ளையோட கொஞ்சிறது இஸ்லாம், பிள்ளைய தூக்குறது இஸ்லாம், பிள்ளைய வளர்க்குறது இஸ்லாம்.